அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் எப்படி மதுரை ஒரு முக்கியமான மாவட்டமாக இருக்கோ அதே மாதிரி தான் மதுரையில் முக்கியமானது இந்த மதுரை அரசு சட்டக்கல்லூரி. அரசு சட்டக்கல்லூரியை ஒரு குட்டி தமிழ்நாடுன்னே சொல்லலாம். ஏன் தெரியுமா? இங்கே தான் அனைத்து மாவட்ட மாணவர்களும் மாணவிகளும் படிக்கிறாங்க. மதுரை எப்படி வீரத்திலையும் கலாச்சாரத்திலையும் பேர் போனதோ அதே மாதிரி தான் இங்கே படிக்கிற மாணவர்களும் மாணவிகளும் ரொம்ப வீரமாகவும் ரோஷமாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு கிளாஸ் என்னமோ 3 மணி நேரம் தான், ஆனால் கடைசி 5 நிமிஷம் தான் கிளாஸுக்குள்ளே போவாங்க. மித்த நேரமெல்லாம் அக்கா டீ கடை, டைமண்ட் டீ கடை, இல்லை மீசா டீ கடை, இஎஸ்ஐ கேன்டீன், அப்புறம் இருக்கிற எல்லா நேரமும் காலேஜ் சேர்த்துலே தான் உட்காந்துருப்பாங்க. என்ன தான் இப்படி கிளாஸுக்கு போகாமல் அரட்டை அடிச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாலும் இவங்க செட்டில் தான் அதிகமாக படிக்கிற பசங்களும் இருக்காங்க, அதிகமாக குடிக்கிற பசங்களும் இருக்காங்க. மற்ற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் என்னமோ 4:30 வரதான், ஆனால் இந்த பசங்களுக்கு தான் அடுத்த நாள் காலைல 4:30 வர காலேஜ் வெளியவே இருப்பாங்க, வீட்டுக்கு போகவே மாட்டாங்க. பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே. அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே. இன்னொரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா படிப்பில் இந்த செட்டு பசங்களை அடிச்சிக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? தமிழ்நாட்டில் எங்கே முட்கோட் காம்படிஷன் நடந்தாலும் ப்ரைஸ் வின் பண்ணாமல் வரவே மாட்டாங்க. அடுத்தது ஃபஸ்ட் இயர்லேருந்து இன்ன வரையே இவங்க எவ்வளோ சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் ஒன்றா இருந்திருக்காங்கன்றத நான் சொல்ல தேவையில்லை, நீங்களே பாருங்கள்.
தப்புகள் உண்டு நல்லா தெரிஞ்சுக்கடா. நீ ஏன் சிரிச்ச? இல்ல அந்த மேட்ரு கிட்ட இருந்து நான் எஸ்கேப் ஆயிட்டல்ல, அதை நினைச்சு சிரிச்ச. ஆமா, நீ ஏன் சிரிச்ச? ஒரு மேட்ரே ஒண்ணு பிடிக்கல சொல்லிட்டா பாரு. மனமுள்ளோர் என்னை பார்ப்பார், மனதினால் அவரை பார்ப்பேன், மறந்திடாராகம் இதுதானே வாழ்க்கை என்னும் மேடைதானே. நான் ஏன் குமரிங்க? என்னப்பா ரங்கநாதா, குமாரு குமாருனா அப்புறம் அந்த பையனுக்கு நம்ம மேல என்ன ரெஸ்பெக்ட் இருக்கும்? என் பேர் குமாரு, கொக்கி குமாரு, கேள்விப்பட்டு என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். எல்லடா இன்பம் வரலாம், இன்பம் வரலாம், நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம், கல்லூரி நட்புக்கு இல்லை முற்று புள்ளியே. பாருங்க மக்களே, இது ரோடு சட்டக்கல்லூரி வாசல். எப்படி ஒரு அக்யூஸ்ட் வந்து எப்படி சரக்கு அடிக்கிறாருன்னு பாருங்க. இதை கேட்கறதுக்கு நியாயமே இல்ல. நான் ஒரு அட்வொகேட். தலைவர் திமிங்கலம் தானு கடலில் சேரும் அந்த இடத்தில் இத பாட்டு விட்டு முழுவ மீனு விட்டதையா தலைவரான புறா மீனு தானுமோ. ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும் கூட பாதை நல்லன் ஒருவன் வந்த பிறகு வினை தொடலாம் வந்த சிறகு வாழக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லாம் சார். பருத்தியூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மரணமும் நினைக்கின்றதா சீரந்தவள் கனவுகள் பழகிய சிறு உலகம் வாழ்க்கையின்
இது மாணவர் உளவும் கடவுளன் சிறு உலகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்லூரில் இருக்க பிரின்ஸிபல் அவர்களையும் இதில் ஒர்க் பண்ணுற எல்லா ப்ரொஃபஸர்களையும் பார்ப்போம். முதல்ல பிரின்ஸிபல் அவர்கள், நாங்கள் போய் காலேஜில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்தணும் சார் அப்படின்னு போய் கேட்டால் உடனே எந்த ஒன்று எதிர்ப்பு இல்லாமல் பெர்மிஷனை கொடுத்து நடத்த சொல்லிடுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருக்க மாட்டார். அப்புறம் இங்கே இருக்கிற ப்ரொஃபஸரை பார்த்து சொல்லணும்னா யாருமே காலேஜுக்கு மேக்கப்பே போட்டு வர மாட்டாங்க, கிளாஸில் செல்லை பார்த்து பாடமே நடத்த மாட்டாங்க, அடுத்து 120 டிகிரி வெயில் அடித்தாலும் சொற்றே போட்டு வர மாட்டாங்க, சர்ன்னு வந்துடுவாங்க. அடுத்தது எங்கள் எல்லாருக்கும் ஐயான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் பாடம் எடுக்கிறப்ப காலேஜுக்கு வெளியே இருந்து நாங்கள் பாடம் கவனிப்போம். ஏன் தெரியுமா, அவர் கத்துறது வெளியே இருக்க இஎஸ்ஐ கேண்டினியரிங் கேட்கும். அடுத்தது எங்கள் எல்லாருக்கும் நண்பனாகவும் தோழனாகவும் ஒருத்தர் இருக்கார், எங்களுக்கு எல்லாமே அவர் தான், அவருக்கு எல்லாமே நாங்கள் தான், அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டில் அடங்காத ஒரே காலை வாடி வாசல் திறந்தோடனே வந்துடுவார் பாருங்கள். இருந்தாலும் இவங்க எல்லாருமே எங்கள் மேலே ரொம்ப பாசமாகவும் நேசமாகவும் அன்பாகவும் அக்கறையாகவும் இருப்பாங்க. அடுத்தது போராட்டம், போராட்டத்தை வந்து எல்லாருமே அதை பண்ண முடியாது, தைரியமாகவும் யாருக்கும் பயப்படாமல் ஒரு பொது உடைமையோடு இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். அது இந்த செட்டு பசங்களுக்கு அதிகமாகவே இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையையும் போராட்டம் பண்ணி ஜெயிச்சிருவாங்க. உதாரணத்துக்கு ஸ்டெர்லைட் பிரச்சனையாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஓடுற ட்ரெயினையே மறைச்சு நம்ம பசங்க ரெக்கார்ட் படித்தவங்க. இப்படி இவங்க பண்ண போராட்டத்தை பார்ப்போம். இல்லை சார், ஒன்றும் இல்லை சார், அது ஒன்றும் இல்லை சார், டெரரிஸ்ட் ரேபிஸ்ட் இருக்காங்க சார், அவங்கள முதல் கொண்டு காவல்துறை வந்து கண்டிக்காமல் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த அதிகாரம் யாரும் ஒன்றும் கொடுக்கல சார். மாட்டு அவுட்டு விடு,
மூச்சிலே தீயுமாய் நெஞ்சிலே காயமாய் வறண்டு போன வீழ்கள் வாழ்ந்தே காட்சி ஒன்றினை காட்டத்தான் சாட்சி சொல்லுமே பூட்டும் தான் தேசமே உயிர்த்து எழு. அடுத்தது விளையாட்டு. விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா சட்டக்கல்லூரியில் அவ்வளோவா முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. இருந்தாலும் இந்த பசங்க விடவே மாட்டாங்க. ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வர காலேஜில் நடந்த விளையாட்டு போட்டியில் இந்த செட்டு பசங்க ஓவரால் சாம்பியன். வேறு யாரையும் கிட்ட நெருங்க விடவே மாட்டாங்க. வாலிபால், கிரிக்கெட், பேட்மிண்டன், பேஸ்கெட் பால், அத்லெட்டிக் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். கமாண்டரா கமாண்டரா, ஏ பிபி டே, ஏ பிபி டே, பிபி டே, ஏ பிபி விட்டோரா கார்த்தி, ஓரா கார்த்தி, ஓரா கார்த்தி, ஏடா ராஜு ஒளியா மீட் பண்ண மாட்டா கார்த்தி, ஏ ஏ சி அரே டிடி கண்டு பாரு கண்டு பாருங்க நான், ஏ ரிசர்வ் படை ரிசப் இழுத்துருவாண்டா, ரிசப் அடுத்தது மதுர அரசு சட்டக்கல்லூரி காண்டி வெளி மாவட்டத்திலையும் வெளி மாநிலத்திலையும் இவங்க பண்ண சாதனையை பார்ப்போம். முதல்ல வாலிபால். அடுத்தது கபடி. கபடியை தமிழ்நாட்டில் பாரம்பரிய விளையாட்டு, வீர விளையாட்டு அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட இந்த வீர விளையாட்டை சட்டக்குழுவில் தடை செய்து 30 வருஷம் மேலாச்சு. அந்த விளையாட்டை மறுபடியும் பல தடைகளையும் பல எதிர்ப்புகளையும் தாண்டி ஃபஸ்ட்டு நம்ம காலேஜில் விளையாண்டு அப்புறம் பெங்களூரில் நடந்த ஆல் இந்தியா லா காலேஜ் மேட்சில் 3rd prize எடுத்தாங்க நம்ம பசங்க. அப்புறம் இவங்கிறது பேர் இந்தியா முழுவதும் கொண்டு போகணும்னு கொல்கத்தாவில் நடந்த அகில இந்திய சட்டக்கல்லூரி இடையிலான கபடி போட்டியில் முதலிடம் பிடித்து தன் தாய் மண்ணுன்னு திரும்பினர். கடைசியில் நம்ம யூனிவர்சிட்டியில் ஒரே டீம் ஃபார்ம் பண்ணி கலந்துக்கிட்டு ஃபார்ம் 3 சர்டிஃபிகேட்டே வாங்கிட்டாங்க நம்ம பசங்க. அதனால நம்ம காலேஜ் பேர் இந்தியா முழுவதும் பேராச்சு. அப்படி இவங்க கஷ்டப்பட்டு விளையாண்டதையும் வின் பண்ணதையும் பார்ப்போம்.
எல்லா சினிமாலயும் ஒருத்தர் இருப்பான்ல, உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஹீரோவா? இல்ல வில்ல. சலாம் ராக்கி பாய், சலாம் ராக்கி பாய். அவ்வளவு பெரிய கேங்ஸ்டரா? கேங்க கூட்டிட்டு வரவன் கேங்ஸ்டர், ஒத்தையா வரவன் மான்ஸ்டர். பத்து பேர் சேர்ந்து ஒரு தமிழ் நடிச்சிட்டா தமிழ் எல்லாம் மூடிட்டு இருப்பாங்க பாத்தியா? பொறுமை அளவுதான் கொத்தகிதா. இப்படி தாங்க அஞ்சு வருஷமும் விளையாட்டு, போராட்டம், சந்தோஷம், துக்கம், சண்டைகள், சச்சரவு, இப்படி இவங்க கல்லூரி வாழ்க்கையில் இந்த பருவத்தோடு முடிய போகுது. மறுபடியும் ஒரு ஜென்மம் இருந்தால் மீண்டும் சட்டக்கல்லூரி மாணவனாக படிக்க வேண்டும். கடைசியாக உங்களோட சேர்ந்து நானும் இந்த சட்டக்கல்லூரியிலிருந்து விடைபடுகிறேன். நன்றி, வணக்கம். மெல்ல விடை கொடு, விடை கொடு மனமே, இந்த நினைவுகள் நினைவுகள் கனமே. தாய் மண்ணே செல்கின்றோம் தூரம் தூரம், இங்கு உறவுகள் பிரிவுகள் வருதே, சில அழகிய வழிகளும் தருதே. போகின்றோம் போகின்றோம் தூரம் தூரம்.
நண்பன் முகம் நெஞ்சில் நடந்து போகும் காதல் தென்றல் கூட கடந்து போகும்.